இந்த வருடம் பச்சை மிளகாயை போட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்தை சார்ந்த இந்த விவசாயி. வணக்கம். கடந்த 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருவதை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் MSP, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது விவசாயிகளுக்கு பணம் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்கிற அந்த விலை நிர்ணயம். அரசாங்கமே செய்து வரும் இந்த விலை நிர்ணயத்தை நம் நாட்டு விவசாயிகள் அதை சட்டமாக மாற்றிவிடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. காரணம், கார்ப்பரேட்டருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். காரணம், மொத்த வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். விவசாயிகள் எக்கேடு கட்டு போனாலும் எங்களுக்கு கவலை அல்ல. கார்ப்பரேட் மற்றும் பணக்காரர்களுக்கு மட்டும் எந்த விதமான நஷ்டமும் வந்துவிடக்கூடாது. ஒரு கார்ப்பரேட் அல்ல மொத்த வியாபாரி எப்படி நம் நாட்டு விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார்கள் என்று இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். தயவு செய்து இந்த வீடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து வரும் விவசாயியுடைய வலியை, வேதனையை பார்த்து புரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீடியோவை பாருங்கள். अहो ते हराम करून डायरेक्ट 1 रुपया पुकारली हो व्यापाऱ्या लाज वाटायला पाहिजे. सांगा तुम्ही आता अशी मिरची 1 रुपया जर पुकारली शेतकऱ्याच्या हातात काय येईल तुम्ही सांगा. मजूर तरी निघेल का आमचं? ही मिरची काय करतात तिकडे? ही सरकार काय करतं? केंद्र सरकार जो पकड राहिला, राज्य सरकार जो पकड इतकं भरपाई दिली पाहिजे शेतकऱ्याला. काय भाव आहे केला? काय सरकार सुस्तड झाली पाहिजे. केंद्रच नाही, राज्यच नाही, शेतकऱ्याचं लक्षच नाही. घालतील भावच नाही होता ना. இந்த வருடம் பச்சை மிளகாயை போட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்தை சார்ந்த இந்த விவசாயி. கடைக்கு போய் 1/4 கிலோ பச்சை மிளகாயை கேட்டு பாருங்கள், 80-100 ரூபாய் கிலோ என்று அவர் உங்களுக்கு கொடுப்பார். குறைஞ்சபட்சம் 40 ரூபாய், அதிகபட்சம் 80 ரூபாய் கடையில் போய் கேட்கும்போது. இதே மண்டியில் போகும்போது மொத்த வியாபாரி சந்தைக்கு கொண்டு வந்து விற்கும் போது அவர் கொடுக்கும் விலை 15-20 ரூபாய். ஆனால் ஒரு விவசாயியிடம் இந்த நபர்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் என்று அதையும் கேட்டு பாருங்கள். வெறும் 1 ரூபாயிலிருந்து 4 ரூபாய். அந்த பச்சை மிளகாயை பிடுங்குவதற்கான கூலி மட்டும் 1 கிலோவிற்கு 3-7 ரூபாய். சிந்தித்து பாருங்கள், புடுங்கக்கூடிய கூலி கூட நம் நாட்டு விவசாயிக்கு கிடைக்கவில்லை. அதற்கான ஆதங்கம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீர்கள். நான் இந்த விவசாயத்தை செய்யவில்லை, எனக்கு இந்த விவசாயத்திலிருந்து எந்த விதமான பணமும் வேண்டாம். கொத்து கொத்தாக காய்ச்சி கொண்டிருந்த அந்த பச்சை மிளகாயை எப்படி நம் நாட்டு விவசாயி அழிக்க பார்க்கிறார் என்று பாருங்கள். அந்த அளவில் வலி, வேதனை. கிடைக்கக்கூடிய பணம் கூட, போட்ட பணத்தை கூட அவரால் எடுக்க முடியவில்லை. இந்த சம்பவம் விவசாயிகளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பரவி வருகிறது. 50 கிலோ கொண்ட ஒரு மூட்டை பச்சை மிளகாயுடைய மூட்டையை மொத்த வியாபாரிகள் 100 ரூபாய்க்கு கேட்டு வருகிறார்கள். 1 குவிண்டல் பச்சை மிளகாயை வெறும் 200 ரூபாய்க்கு கேட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒரு விவசாயியுடைய வலி எந்த அளவில் இருந்திருக்கும் என்று. அவர் போட்ட காசு, அதை விட்டுவிடுங்கள், அவர் உழைத்த உழைப்பு, அந்த பச்சை மிளகாயை பிடுங்கிய அந்த உழைப்பு, அதற்கு பின் அதை வண்டியில் ஏற்றி சந்தைக்கு எடுத்து சென்று அங்கே போய் விலையை கேட்டால் 1 ரூபாய் கொடுக்கிறேன், கொடுத்துட்டு போய் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ இந்த விவசாயியோட கோபம் இப்படி வெளிவரவில்லை என்றால் அப்போ எப்படி தான் வெளிவரும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். 80 ரூபாய் கொடுத்து 1 கிலோ பச்சை மிளகாயை நீங்கள் வாங்கி வருகிறீர்கள். விவசாயியிடமிருந்து 1 ரூபாய் அல்ல 2 ரூபாய்க்கு மொத்த வியாபாரி வாங்கி செல்கிறார். மீதம் இருக்கக்கூடிய இந்த பணத்தை இந்த நடுவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட், நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள், மொத்த வியாபாரிகள் ஆட்டையை போட்டு விடுகிறார்கள். அதாவது உழைத்து வேர்வை சிந்தி உங்களுக்காக உற்பத்தி செய்து வரும் இந்த பொருட்களை ஒரு வியாபாரி தான் லாபத்தை பார்த்து வருகிறார். உங்களுக்கும் அந்த லாபம் போய் சேரவில்லை, விவசாயிக்கும் அந்த லாபம் போய் சேரவில்லை. இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் கடந்த 9 மாதங்களாக கேட்டு வருகிறார்கள்.
கடந்த 9 மாதங்களாக ரோட்டில் இறங்கி போராடும் காரணம் இதேதான். ஆனால் இதற்கு நம் நாட்டு அரசாங்கம் தயாராகவில்லை. அஜய் காக், மத்திய பிரதேசத்தைச் சார்ந்த 45 வயதான இந்த விவசாயி, இந்த வருடம் பச்சை மிளகாய் விவசாயத்தை பார்த்திருக்கிறார். நல்ல விளைச்சல், அருமையான விளைச்சல், நல்லாவே காட்சியிருக்கிறது. ஆனால் சந்தைக்கு எடுத்து செல்லும் போது ஒரு கிலோ 3 ரூபாய் இல்லை 4 ரூபாய் ஒரு கிலோ, அதை பிடுங்குவதற்காக பணத்தை கொடுத்து மண்டிக்கு எடுத்து செல்லும் போது அங்கேயும் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் கேட்டு வருகிறார்கள். இதே பச்சை மிளகாய் போன வருடம் 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை இவருக்கு கிடைத்திருக்கிறது. அதிலிருந்து ஆசைப்பட்டு தான் இந்த முறையும் அதே பச்சை மிளகாய் விவசாயத்தை பார்த்து விடலாம் என்று இந்த கண்களை நட்டிருக்கிறார். ஆனால் இந்த வருடம் இது போன்ற மொத்த வியாபாரிகள் எப்படி இந்த விவசாயியை ஏமாற்றி வருகிறார்கள் என்று பாருங்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் கிலோ. இதே வேலையை தான் அடானி ஹிமாச்சல் பிரதேசத்தில் செய்தார். அதாவது ஒரு ஆப்பிள் குறைஞ்சபட்சம் 150 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வருகிறீர்கள். அதே ஆப்பிளை அடானி நிறுவனம் கோல்ட் ஸ்டோரேஜ் என்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் செய்து இந்த இடத்தில் தான் உங்களுடைய ஆப்பிளை நீங்கள் நீண்ட நாட்கள் வரை வைக்கலாம் என்கிற அந்த ஆசையை காட்டி இந்த இடத்தில் நீங்கள் என்னிடம் வித்தால் தான் உங்களுடைய ஆப்பிள்களை நான் வாங்குவேன், அல்ல என்றால் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். அவர் காட்டிய அந்த ஆசைக்கு பின் எத்தனையோ ஆப்பிள் வியாபாரிகள் தன்னுடைய ஆப்பிள்களை எடுத்து அடானியிடம் போனார்களாம். அடானி 16 ரூபாய்க்கு கேட்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், 16 ரூபாய் கிலோ ஆப்பிள் அடானி கேட்டிருக்கிறார். ஆனால் சந்தையில் குறைஞ்சபட்சம் 150 ரூபாய், அதிகபட்சம் 250-300 ரூபாய். லாபம் யாருக்கு? ஒரு விவசாயிக்கு வெறும் 16 ரூபாய், உங்களுக்கு 250 ரூபாய். மீதம் இருக்கக்கூடிய அந்த பணம் அனைத்துமே அடானிக்கு. இதுதான் நம் நாட்டு விவசாயிகளுடைய நிலைமையாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்னொரு இடம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 90% விவசாயிகள் பச்சை மிளகாய் விவசாயத்தை தான் பார்த்து வருகிறார்கள். 7 ஏக்கரா நிலத்திற்கு 80,000 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது. இதிலிருந்து கிடைத்த பச்சை மிளகாய் 20 குவிண்டல், அதாவது 2 டன். இவருடைய கிராமத்திலிருந்து மண்டி வரை போகக்கூடிய அந்த வழி 110 கிலோமீட்டர். அங்கே வரை செல்வதற்காக ஆகக்கூடிய செலவு மட்டுமே 4,500 ரூபாய். இந்த அனைத்து பச்சை மிளகாயுமே வண்டியில் ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்கும் செலவு 4,500 ரூபாய். மண்டிக்கு சென்றபோது அங்கே அவர்கள் கொடுத்த விலை ஒரு குவிண்டலிற்கு வெறும் 600-700 ரூபாய், அதாவது 2 டன்னிற்கு வெறும் 14,000 ரூபாய். இந்த 14,000 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாய் இவர்களுடைய வண்டி செலவிலேயே போய்விட்டது. மீதம் இருந்தது வெறும் 9,500 ரூபாய். சிந்தித்து பாருங்கள், ஒரு விவசாயி எந்த அளவில் பாடுபட்டு இருக்கிறார், அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை வெறும் 9,000 ரூபாய். அவர்கள் செலவு செய்தது 80,000 1.5 லட்சம் ரூபாய். இதுதான் நம் நாட்டு அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசாக இருக்கிறது. அரசாங்கம் நிர்ணயம் செய்த இந்த விலை ஒரு குவிண்டலிற்கு 1,500 ரூபாய், அதாவது 15 ரூபாய் கிலோ குறைஞ்சபட்சம் நம் நாட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் விவசாயிகளுக்கு கிடைப்பது 15 ரூபாய் அல்ல, அவர்களுக்கு கிடைப்பது வெறும் 1 ரூபாய் இல்லை 2 ரூபாய். இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் கடந்த 9 மாதங்களாக அரசாங்கத்திடம் போராடி கேட்டு வருகிறார்கள். எங்களுக்கு இந்த MSP-ஐ நீங்கள் சட்டமாக மாற்றிவிட்டீர்கள்னாலே போதும், எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையில்லை, எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம், இந்த விவசாயத்தையும் நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று நம் நாட்டு விவசாயிகள் கூறி வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அடானி அம்பானி போன்ற பெரிய வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று இந்த MSP-ஐ சட்டமாக மாற்ற மாட்டோம் என்று அடம்பிடித்து வருகிறார்கள். ஒரு கிலோ ஆப்பிள் விவசாயியிடம் 16 ரூபாய், உங்களிடம் வந்து சேரும்போது 250 ரூபாய். ஒரு கிலோ பச்சை மிளகாய் வெறும் 1 ரூபாய் அல்ல 2 ரூபாய், விவசாயியிடம் உங்களிடம் வந்து சேரும்போது 80 ரூபாய். நடுவில் இருக்கக்கூடிய இந்த லாபம் யாரிடம் போய் சேர்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். யாருக்காக இந்த அரசாங்கம், யாருக்காக இந்த சட்டத்திட்டங்கள், கவனிக்கக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.